மனித நேயத்தை என்றைக்குமே பயங்கரவாதம் ஜெயிக்க நம்ம விடக்கூடாது. இலங்கையில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்த காயமடைந்தவங்களுக்கு ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துகிறான்ட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அரசியல் ரத்தம் சிந்தாத யுத்தம்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி யுத்தம் ரத்தம் சிந்திர அரசியல்னு சொல்லுவாங்க. செல்வா அவர்களோட கதையில் வந்து நான் அந்த மாதிரியான விஷயம் தான் பார்க்குறேன். இது வந்து வெறும் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா இல்லை, பொலிட்டிக்கல் த்ரில்லரில் இதில் 2000 அப்புறமா அவரோட ஒரு டேக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு சின்ன அரசியலோடு அவரோட ஒப்பீனியன்ஸ், அவரோட ரசனை, அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து என்ஜிகேயில் இருந்தது. எடுத்துக்கொண்ட படம் அந்த மாதிரி, எடுத்துக்கொண்ட கதை அந்த மாதிரி, எடுத்துக்கொண்ட சம்பவங்கள் அந்த மாதிரி. ஸோ நேரமும் அதுவே எடுத்துக்கிச்சு. அதுக்கான என்ன நேரம் தேவைப்பட்டுச்சோ அந்த நேரம் அதை எடுத்துக்கிச்சுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஷூட்டிங் தினமும் வந்து எனக்கு ஒரு புது படத்துக்கு போகிற மாதிரியும் ஒரு புது வேலை செய்கிற மாதிரியும், நேற்று பண்ணதுக்கும் இன்றைக்கி பண்ணதுக்கும் டோட்டலாக அதை வச்சு நான் அடுத்த நாள் கடந்துட முடியாது, நேற்று கற்றுக்கிட்டதை வச்சுட்டு நான் இன்றைக்கி நடிச்சிட முடியாது அப்படிங்கிறதான் தினம் தினமும் வந்து ப்ரூவ் ஆகிட்டே இருந்துச்சு. 2002 நினைக்கிறேன், எங்கேயோ ஒரு பொது இடத்துல சந்தித்தோம். அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு உரையாடல் நடந்துச்சு, காதல் கொண்டேன் முடிஞ்சிருச்சு, சாங்ஸ் கட் பண்ணியாச்சு, பார்க்குறீங்களா அப்படின்ட்டு திடீர்னு ஒரு 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 கால் ஒன்று வந்துச்சு, ஒரு ஒரு பேச்சு நடந்துச்சு செல்வா அவர்கள் கூட. அதுக்கு முன்னாடி நான் எந்த படத்தோட சாங் கட்டோ இல்லாட்டி ரஷஸோ நான் எதுவுமே பார்த்ததே கிடையாது. அது ஒரு கிட்டத்தட்ட ஈவினிங் ஒரு 9:30-10 மேலே ஆகிடுச்சு. அப்பவும் வந்து அவங்க வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே சாரல் மனசாரல் இருந்துச்சு. மெட்ராஸ் டாக்கீஸ் மணிசார் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு எடிட் சூட்டு போன ஞாபகம் இருக்குது. ரோட்டில் யாருமே ஆள் நட மட்டுமே இல்லை, கரண்ட்டு கூட இல்லை. அப்போ போய் வெயிட் பண்ணோம், கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட் வந்துச்சு, சாங்ஸ் பார்த்தோம். சாங்ஸ் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் கரண்ட் போயிடுச்சு. இருட்டிலே பேசுறது ஞாபகம் இருக்குது. உன் கூட இன்றைக்காவது ஒரு நாள் ஒரு படம் பண்ணணியா அப்படின்ட்டு நான் கேட்டேன். நான் அதுக்கு முன்னாடி எப்போ கேட்டேன்னு தெரில, இன்னொரு இயக்குனர்கிட்ட இன்னொரு இடத்துல நான் எப்போ கேட்டேன்னு தெரில. 2002 நான் கேட்டது கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் வந்து அது நினைவாயிருக்கு, உண்மையாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ வெரி வெரி லாங் ட்ரீம் டு ஒர்க் வித் ஸ்டீவன் செல்வா பர்கா, இல்லை செல்வா ஸ்டீவன் பர்கா என்ன சொல்லுவாங்க. அது மாதிரி டெஃபினெட்லி ஹீ இஸ் அஹெட் ஆஃப் டைம்ஸ். அப்படி தான் வந்து நான் எப்போவுமே நான் செல்வா அவர்களை பார்த்துருக்கேன். நான் நடிக்கும் போதும் சரி, அவர் கூட பேசும்போதும் சரி, டப்பிங் பண்ணும்போது கூட சரி, ஒரு ஒரு கிராஃப்ட்டும் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து தினமும் பார்த்து பார்த்து ஆச்சரியப்பட்டது தான் உண்டு. ஸோ செல்வா அவர்களை பற்றி நான் இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு அளவு கடந்த மரியாதை, அளவு கடந்த காதல், அவரோட ஸ்கிரிப்ட் மேலேயும் அவரோட கிராஃப்ட் மேலேயும் அவரோட ஆளுமை மேலேயும் அவர்கிட்ட இருக்கிற அந்த கண்ட்ரோல் மேலேயும் வந்து மிகப்பெரிய மரியாதை இருக்குது. ஸோ இப்போவே சொல்லிக்கிறேன், திரும்பி ஏதாவது ஒரு ரைட்டிங் எழுதுனீங்கன்னா மறுபடியும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, இன்னொரு படத்தில், அடுத்த படத்தில். ஐ ரியலி ரியலி லவ் டு ஒர்க் வித் யூ அகேன். யுவனோட நாள் இன்னைக்கு. யுவன் அவர்கள் வந்து நம்ம லெஜண்ட்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே வச்சுக்க வேண்டாம். இளையராஜா சார், ரஹ்மான் சார் பற்றியெல்லாம் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க வேண்டாம். நம்ம அதுக்கப்புறமா இருக்கிற ஜென்ரேஷன், அதுக்கப்புறமா இருக்கிற நம்மளோட க்ரியேட்டர்ஸ் பற்றி பேசும்போது நிச்சயமாக யுவன் அவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்குது. எப்படின்னா சாங்ஸ் வந்து வெறும் ஹிட்ஸ் மட்டும் கிடையாது, காலத்தை கடந்து எந்தெந்த பாடல்கள் நிற்கும், எது நம்ம ஜீவனோடே இருக்கும், எது சோல்ஃபுல்லான சாங்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்டது, ஏராளமாக வந்து யுவன் கொடுத்துருக்கிறார். எனக்கு இப்போ தான் நினைப்பேன், நான் ஆச்சரியமாக அந்த கனெக்ஷன் பார்ப்பேன். மைக்கேல் ஜாக்சன் இறந்து
அவ்வளோ வருஷம் ஆச்சு, அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் வந்து என் பையன் பிறந்தான். பட் இப்போவும் மைக்கேல் ஜாக்சனோட சாங்ஸ் கேட்டால் வந்து அவன் ஆட கற்றுக்கிட்டது, கனெக்ட் பண்ணிக்கிறது, அவனோட ஸ்டைலோ இல்லாட்டி கோபமோ இல்லாட்டி எதை பற்றி வேர்ல்டை பற்றி பேசுறது, பிளாக் அண்ட் ஒயிட் பற்றி சொல்கிறது, இதெல்லாமே வந்து அவன் கனெக்ட் பண்ணிக்கிறான். அது வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் அந்த பாட்டெல்லாம் கேட்குறான். பட் இந்த ஜென்ரேஷன் இன்னும் கனெக்ட் ஆகிக்குது. அந்த மாதிரி டெஃபினெட்லி தமிழ் சினிமாக்களில், தமிழ் மியூசிக்கில் வந்து இவனோட பாடல்கள், இவனோட க்ரியேஷன் வந்து காலத்தை கடந்து தான் நிற்கும். அடுத்த ஜென்ரேஷன் நிச்சயமாக வந்து கனெக்ட் பண்ணிக்கும். இவங்களோட காம்பினேஷனில் வந்து நினைத்து நினைத்து பார்த்தேன். தேவதை கண்டேன்லாம் வந்து நான் கேட்டுட்டு அப்படியே காரில் போகும்போதெல்லாம் வந்து கண்ணீர் வரும். நைட்டு 12 மணி 1 மணி ஆனாலும் கவலைப்பட மாட்டேன். இவன்கிட்ட ஃபோன் பண்ணி உன் கை எங்கேயா இருக்கு, நான் ஒரு முத்தம் கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், தொந்தரவு பண்ணியிருக்கேன். பட் இப்போ அடிக்கடி பண்ணுறது கிடையாது. பட் தட்ஸ் ஹவ் ஐ கனெக்ட் வித் இவன்ஸ் மியூசிக். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் என்னோடய கெரியரில். சாங்ஸ் கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. எல்லா சாங்ஸும் வந்து டெஃபினட்டாக ஜியோட படத்தில் இருக்கிற சாங்ஸ் ரொம்ப முக்கியமான சாங்ஸ். வரிசையாக ட்ரீம் வாரியர் படத்துலேயும் பண்ணிகிட்ருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கபிலன் அவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் சாங்ஸ்க்கு வந்து நான் ஸ்பெஷலாக தான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா சாங் ஷூட் பண்ணுறதும் அந்த மாதிரி, இது இப்படி தான் ஒரு பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு, ஸோ இப்படி தான் ஷூட் பண்ணுவாங்க அப்படின்னா பாடல் அமைக்கிற காட்சிகள் அமைக்கிறது அதுவே வேறு. கல்யாணுக்கும் இவங்களுக்கும் வந்து அப்படி ஒரு புருஷன் பண்டாட்டியா என்ன சொல்கிறாங்க, அவ்வளோ ஒரு வாக்குவாதம் நடக்கும். பட் அவ்வளோ ஒரு புரிதலும் அவ்வளோ ஒரு அந்யுனமும் வந்து பார்க்க முடியும் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ லவ்ட் பீயிங் பார்ட் ஆஃப் த மியூசிக் சாங் ஷூட்டிங் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆல்சோ the scenes. இது எல்லாத்தையுமே வந்து பிக்சரைஸ் பண்ணி கொடுத்த சிவா அவரோட தம்பியோட கல்யாணம் அதுக்கும் கூட போகவே இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தார், ஷூட்டிங் அங்கே இருக்கணுங்கிறக்காக வந்து சொந்த தம்பியோட கல்யாணத்துக்கும் கூட போகல. அந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே கூட நின்னாங்க. எந்த ஆர்ட் டைரக்டரும் ஒரு நாள் கூட வந்து மிஸ் பண்ணாமல் ஸ்டூல் போட்டு சேர் போட்டு அப்படியே மானிட்டர் பக்கத்துலேயே உட்காந்துட்டுருப்பார் விஜய். ஸோ அந்த மாதிரி டெக்னீஷியன் சப்போர்ட் இல்லாமல் வந்து இந்த படம் நினச்ச ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ each and every one they were all very 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 important. Praveen kitta enak or phone varuma appdin paatha na ghoste pena or cartoon movie ella vandu or edit pannitirukkaru joke vandu 4-5 message a vandhuludhu inda scene irundha inda scene irundha nu vandu joke or message anichirukkaru enak innum message varliye adhi naan wait pannitiruken but adukaprama he called and he spoke and idha na eppadi kudukkuradhu eppadi pandradhu appingiradhu enak tension ga enak indha mariyana or film indha mariyana or material vandu en table irukkumbodhu ஐ நீட் டு ஆல்சோ டெலிவர் அப்படின்ட்டு ஒரு நைட் 10 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலே கூப்பிட்டாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. பிரவீன் கூடயும் நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். இந்த படம் இந்த மாதிரியான டெக்னீஷியன்ஸ் ஆத்மாத்தமாக கூட நிறந்து செய்யாட்டி வந்து இந்த படத்தை வந்து இப்படி சேர்த்து எடுத்து வந்திருக்க முடியாது. சாய் பல்லவி டாக்டர், டீச்சர் கூட நடிக்கும்போது வந்து இட் வாஸ் டெஃபினெட்லி சேலஞ்சிங் கேரக்டர் ஃபார் சாய் பல்லவி. அழுகும், ஐயோ நான் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமே அப்படின்னு டேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அழுகே இன்னும் நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்க அப்படின்ட்டு நாங்கள் வந்து இல்லை இல்லை வி வில் டூ இட் அகெயின் டுமாரோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அவ்வளோ பேஷன் இல்லாட்டி வந்து ஷி ஒன் பி ஹியர் வேர் ஷி இஸ். ஸோ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் தட் பேஷன், வாட் யூ வாண்ட் டு கிவ் ஃபார் சினிமா, வாட் யூ வாண்ட் டு டூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. செல்வா அவர்கள் வந்து ஓகேன்னு சொன்னால் கூட இல்லை நான் வந்து நான் தப்பாக பண்ணிட்டேன், நான் கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டேன், நான் அப்படியும் பண்ணுவேன், நான் இன்னும் நல்லா எனக்கு பண்ண தெரியும் அப்படின்ட்டு தனியாக வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லைம்மா நான் நல்லா இல்லாட்டி ஓகே பண்ண மாட்டேமான்னு செல்வா வந்து இல்லை சார் நான் கொஞ்சம் 5 மினிட்ஸ் போய் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனியாக பேசிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வி வாண்ட் டு கிவ் மோர் அண்ட் மோர் ஃபார் த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ஜிகே பொறுத்த வரைக்கும் உமா அவர்களாகட்டும், விஜய் சார் ஆகட்டும், பாலாசிங் சார் ஆகட்டும், பொன்னுனன் சார் ஆகட்டும், எல்லாருமே முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படிங்க ஒரு 65 டேக் போகுமா, ஒரு 80 டேக் போகுமா அப்படின்னு கேட்டு வருவேன். அம்மாங்க டெரருங்க அப்படின்ட்டு வருவாங்க. அப்புறம் ஒரு ஷெட்டில் போக போக வந்து செகண்ட் டேக் தேர்ட் டேக்லாம் நிஜமாக ஓகேயா, நிஜமாகவே இந்த டேக் ஓகேயா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி ஆகிடுச்சு. ஏதோ ஒரு சின்ன ஒரு புரிதல் வந்தது. ஐ ஜஸ்ட் கெப் ஃபாலோயிங் இன் லவ் நோ ஃபார் த வே ஹீ வாஸ் ஸ்டேஜிங் அ சீன். சாய் பல்லவி சொன்ன மாதிரி ஒரு சீன் பேப்பர் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சா அப்படி இல்லவே இல்லை. தினமும் வந்து ஒரு பண்டில் ஆஃப் சர்ப்ரைசஸ் இருக்கும். இந்த சீன் இப்படி எடுக்க முடியும், இந்த ஷார்ட் இப்படி எடுக்க முடியும், எல்லாம் சீட்டிங்கே கிடையாது. ஒரு ஒரு எல்லா படங்களையும் எப்படின்னா வந்து ஒரு 3 வரி பேசணும் அப்படின்னா வந்து இப்படி ஒரு ஆங்கிள், அப்படி ஒரு ஆங்கிள், இப்படி ஒரு ஆங்கிள், ஒரு 2 ஷார்ட் இருக்கும், ஒரு வைட் இருக்கும், ஏதாவது ஒரு டேக் ஓகே ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே இல்லவே இல்லை. இது வந்து நான் ஒரு டைலாக் பேசுகிறேன், ஒரு 10 வரி பேசுகிறேன், ஒரு 5 வரி பேசுகிறேன்னா அது ஃபுல்லாக ஒரே ஆங்கிள், ஒரே மேக்னிஃபிகேஷன், ஒரே லென்ஸ் தான்.
இது எப்படியாவது இது புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் அப்படி தான், எந்த ஒரு ஷார்ட்கட்டும் கிடையாது செல்வா அவர்கள் கூட பண்ணும்போது. ஸோ வி ஹாவ் டு கிவ் ஆர் பெஸ்ட். ஒரு ஷார்ட் எந்த லென்த் இருக்கோ, ஒரு சின்ன பிள்ளையும் கூட இல்லாமல் வந்து அது இருந்தால் தான் அந்த ஷார்ட் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு நாங்கள் பொறுமையாக இருக்கணும். அது ஐ ஒன்லி ஃபெல் இன் லவ் வித் சினிமா மோர் பிகாஸ் ஐ ஒர்க்ட் வித் செல்வா. ஐ ரியலி லவ்ட் த கிராஃப்ட். ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு லேர்னிங் இருக்குது, ஒரு அன்லேர்னிங் இருக்குன்னா வந்து அதோட ஒரு சந்தோஷம் இருக்கவே முடியாது. ஸோ அது மாதிரி ஒரு களம் ஏற்படுத்தி கொடுக்கறதுனா வந்து கதைகளை நம்புகிற ப்ரொடியூசர்ஸ்னால் மட்டும்தான் முடியும். செல்வா அவர்கள் கூட ஒர்க் பண்ண போகிற அப்படிங்கும் போதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இது. பட் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கும் போது வந்து இன்னும் கூடுதலாக வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு கவனமும் இருந்துச்சுன்னா அது அவங்க எடுத்திருக்கிற பேர், ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் பிரகாஷுக்கும் பிரபுக்கும் இருக்கிற பேர் தான் வந்து இன்னும் கூடுதலாக வந்து இந்த படத்தோட சேர்ந்து ஒட்டிக்கிச்சு. அந்த கதையை நம்புறதுனால இதுக்கான நேரம், இதுக்கான களம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுக்கான டெக்னீஷியன்ஸ் வந்து செட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இவ்வளோ நாளாக பொறுமையாக இந்த படம் வந்து செல்வா அவர்களுக்கு பிரவீனுக்கு எல்லாருக்குமே வந்து திருப்தியாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், அப்புறமா ரிலீஸ் டேட்டை சொல்லுவோம் அப்படின்ட்டு ஒரு வாட்டி சொல்லிச்சு. பட் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் இருக்கட்டும் இந்த படங்கிறதுக்காக வந்து அடுத்த நாள் வந்து தள்ளி வச்சுருக்கு. மற்றபடி இவ்வளோ நாள் நடந்துச்சுன்னா அதுக்கு மறுபடியும் காரணம் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்ட்ரைக் வந்தது. நிச்சயமாக எனக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு, டைரக்டருக்கும் ஒரு வாட்டி ஒன்று உடம்பு சரியில்லாமல் போச்சு, டேட்டுகள் வந்து கிளாஷ் ஆச்சு. இந்த கதையும் அதுக்கான நேரம் என்னவோ அதை இந்த கதையும் இந்த படமும் வந்து நிச்சயமாக எடுத்துக்கிச்சு. அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. பட் ஒரு நாள் கூட வந்து சும்மா உட்காரல, யாருமே வந்து ஒரு நாள் கூட வீட்டில் வந்து இன்றைக்கி நாங்கள் வேலை செய்யலை அப்படின்னு உட்காரல. தினமும் இந்த படத்துக்கான வேலைகள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சுக்கு. So I almost finished dubbing for this film. I again fell in love with Selva's craft. And marudiyum in the speech munadi erangai poradhu munadi marudiyum ketukuren adutha kada enna yosichalum dai senju solunga la varu or idea sonnara dubbing theater la adu romba nalla irundhuchu. I'm waiting for him to finish the writing. Ellathukku mela anbana fans, well wishers, rasigargal ella edathilum irukkira anbana rasigargalukku vandha naanga எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. இந்த நேரம் அவகாசம் எடுத்துக்கிச்சுன்னா தினமும் வந்து எங்களை விழிப்போடு இருக்கிறதுக்கு, ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறதுக்கு, நாங்கள் எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு மனசு திருப்தியோடு செய்கிற வச்சது வந்து இவங்களோட அன்பு மட்டுமே. இவ்வளோ நாளாக ஒரு 2-3 வருஷமாக வந்து அவங்க காத்துட்ருக்காங்க அப்படின்னா தினமும் தினமும் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்த்து பார்த்து வந்து எங்களுக்கு தைரியம் வந்திருக்கு, எங்களுக்கு இன்னும் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு உந்துதல், ஒரு சக்தி கொடுத்துருக்காங்கன்னா வந்து அது எல்லா இடத்துலையும் இருக்கிற இந்த நலம் விரும்பிகள், எல்லா தம்பிகள், எல்லா தங்கைகள், தமிழ்நாட்டில், கேரளாவில், ஆந்திராவில், உலகம் பூரா இருக்கிறவங்க, செல்வா அவர்களோட ஃபேன்ஸ், யுவன் அவர்களோட ஃபேன்ஸ், சாய்பல்வி ஃபேன்ஸ், இந்த டீமில் இருக்கிற அத்தனை பேர்த்தோட ஃபேன்ஸ் வந்து அவ்வளவு ரெஸ்பான்சஸ் ட்விட்டரில் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், எனி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து இதை பற்றி அவங்க அந்த ஆவலை அதிகமாக ஆக்க வந்து எங்களுக்கு இன்னும் நிறையா பண்ணணும், இன்னும் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு எண்ணம் வந்துட்டே தான் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு மறுபடியும் முழு மரியாதையும் முழு நன்றியும், எங்களுக்கு இவ்வளோ அன்பு கொடுத்துட்ருக்கு அவங்களுக்கு. மறுபடியும் பத்திரிகை தொழில் இருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த நேரம் ஒதுக்கி எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கெரியரில் எனக்கு இது ஒரு முக்கியமான படமாக பார்க்குறேன். பார்த்துட்டு உங்களோட அன்பும் உங்களோட ஆசீர்வாதமும் வேணும். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். செல்வாவோட நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி ஃபில்ம் வி கீப் பிரேக்கிங் அவர் செல்ஃப். நாங்கள் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் அது வந்து வி கீப் ட்விஸ்டிங் அண்ட் டேர்னிங் திங்ஸ். ஸோ இந்த படம் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாஸ் வெரி நைஸ் அண்ட் ஐ எம் யட் டு ஸ்டார்ட் த பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஃபஸ்ட் ஆஃப் நேற்று வந்தது. ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு சி த ஃபஸ்ட் ஆஃப். அண்ட் நான் கதை கேட்டோன்னே ஐ ஃபெல்ட் லைக் த உங்களுக்கெல்லாம் தெரியும் செல்வா படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு. ஸோ கதை கேட்கும்போதே ஐ ஃபெல்ட் தட். ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு சி த ஃபில்ம் அண்ட் ஸ்டார்ட் த ஸ்கோர். ஸோ நாவ் ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ பாட்டு கேட்டு என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் தேட் அண்ட் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கே நான் ஷூட் பண்ணும்போது எனக்கு ஸ்கூல் போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் போன ஒரு 2-3 நாளில் வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன், மழை வரக்கூடாதா, எனக்கு ஃபீவர் வரக்கூடாதா, இல்லை ஏதாவது ஆகி கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகக்கூடாதான்ட்டு. ஏன்னா ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். I didn't want to disappoint Surya sir or Selva sir. ஏன்னா
எனக்கு தெரிஞ்சது ஒரு ரெண்டு மூணு படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எனக்கு தெரிஞ்சது ஓகே, நம்ம வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகும்போது இந்த மாதிரி தான் நம்ம நடிப்போம், டைலாக்ஸ் எல்லாம் கற்றுட்டு போயிருக்கேன். ஆனால் அங்கே செட்டில் போனப்புறம் ஆக்சுவலி அவரோட கோ டிரெக்டர் பிரபா என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணாமல் வாங்கன்ட்டு. ஆனால் அங்கே போய் பார்த்தப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடாதுன்ட்டு. ஏன்னா என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் நான் யோசித்தது வந்து ஒரு கிரவுண்ட் லெவலில் இருந்தால் கூட, சாரோடது வந்து ஒரு ஸ்கை லெவல் இருந்துச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பிரஷன்ஸ், டைலாக் டெலிவரி எல்லாமே வந்து நான் இதுக்கு முன்னாடி பண்ணாதது. அண்ட் அதனால தான் ஃபஸ்ட் ரெண்டு மூணு நாள் எல்லாம் ரொம்பவே பயந்தேன். அம்மா கிட்ட மூணாவது நாள் கூப்பிட்டு சொன்னேன், அம்மா ஐ திங்க் நான் வந்து என்னையே ஏமாத்திட்டுருக்கேன், நான் ஏதோ ஆக்டருன்ட்டு ஏதோ எல்லாம் சொல்கிறது நான் நம்பிட்டு இருந்தேன் போல். ஏன்னா ஒரு ஒரு டேக்கும் பத்து டேக் ஆகுது, சூர்யா சார் அங்கேயே ரொம்ப பேஷண்ட்டாக நின்று பார்த்துட்ருக்காரு. பட் சூர்யா சார் நான் சொல்லணும், இது வரைக்கும் ஒரு டேக் நான் எக்ஸ்ட்ரா போனால் கூட நான் யோசிப்பேன் நம்ம எல்லாரோட டைம் வேஸ்ட் பண்ணுறோமோ, இல்லை நம்ம ப்ரிப்பேர்டாக வரலையோ, ஏன் என்ன தப்புன்ட்டு அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தேன். சார் கைண்ட் ஆஃப் ஃபிகர்ட் இட் அவுட் அண்ட் ஹி டோல்ட் மீ, இல்லை விர் ஆல் இன் அ நியூ செட், இப்படி தான் இருக்கும்ன்ட்டு. ஸோ ஹி மேட் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள் ஈவன் இஃப் ஐ வென்ட் ஆன் த 50th டேக். அதனால் சார்க்கு தேங்க்யூ சொல்லணும். அண்ட் ஏன் கொஞ்சம் ஷூட் முடிய முடிய வந்து எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஷூட் எனக்கு போகணும், ஒரு கிரேவிங், ஒரு தேர்ஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும், இன்னும் கொஞ்சம் நடிக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஹேவிங் டூ ஒரு பெரிய சப்போர்ட் மாதிரி சூர்யா சார் அண்ட் செல்வா சார் வச்சுட்டு ஐ ஃபெல்ட் லைக் கோயிங் ஆன் ஃபார் அ வைல். மேபி அதனால் கூட ஷூட் இவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கலாமோ ஏதோ, பிகாஸ் ஆஃப் மை தாட்ஸ். ஸோ ஐ எம் ஸோ சாரி. ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் செல்வா சார். ஏன்னா இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது வந்து என்னோட இதுக்கு முன்னாடி நான் ஷூட்டுக்கு வரும்போது சொன்னாங்க என்கிட்ட, சாரோட டிரெக்ஷனில் வந்து நம்ம இருக்கும்போது வி கம் அவுட் ஆஸ் பெட்டர் ஆக்டர்ஸ்ன்ட்டு. நான் யோசிச்சு எல்லா படத்துலேருந்து பர்சனலாக இல்லை ப்ரொஃபஷனலாக ஏதாவது கற்றுருப்போம் அந்த மாதிரி, பட் இங்கே என்ன ஸ்பெஷலாக கற்றுட்டு இருந்திருப்பேன்னு தெரியலன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். பட் ஷூட் முடிஞ்ச அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, சார் வந்து ஹி டாட் மீ ஹவு டு அன்லேர்ன். இது வரைக்கும் கற்றுக்கிட்டதை வந்து கேரவேன்லேயே விட்டுட்டு தான் வந்து ஐ ஹவ் ஆக்டட். இப்போ என்னை பார்க்கும்போது நான் வேறு பல்லவியாக நடிச்சேன்னா அதுக்கு காரணம் வந்து செல்வா சார் தான். ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் ஒரு ஒரு கேரக்டருக்கு என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் அவர் தனியாக உட்காந்து பண்ணுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பத்து டைம் தப்பு பண்ணால் கூட பத்தாவது டைம் கூட அதே ஒரு மோட்டிவேஷன் கண்ணிலேருந்து தண்ணி வரும் அவர் பேசும்போது. நான் நினைப்பேன் யூ சார் என்னை விட ரொம்ப நல்லா நடிக்கிறாரு, வாட் டு ஐ டூ அப்படின்ட்டு. ஸோ ஹீஸ் பீன் அ ட்ரிமெண்டஸ் பர்சன், ஹீஸ் அ விஷனரி அண்ட் ஹிஸ் மூவிஸ் ஆர் கோயிங் டு பி ஒரு மாஸ்டர் பீஸ். ஐ ஹோப் ஐ எம் பிளெஸ்ட் இனஃப் அண்ட் வீர் ஆல் கிஃப்டட் இனஃப் டு வாட்ச் மோர் ஆஃப் ஹிஸ் மூவிஸ் இன் த ஃபியூச்சர். அண்ட் இப்போது சூர்யா சார் பற்றி பேசணுன்னா எல்லாருக்குமே தெரியும் ஐம் சூர்யா சார்ஸ் பிக்கெஸ்ட் ஃபேன். ஸோ நான் நிறையா அப்சர்வ் பண்ணியிருக்கேன், தட் மைட் ஹவ் மேட் யூ வெரி அன்கம்ஃபர்டபுள் அட் டைம்ஸ். பிகாஸ் பிஃபோர் ஷூட் ஆல்சோ சார் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவார், சார் ஒரு ஷார்ட்குள்ளே எப்படி போவாருங்கிறது வந்து நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். சுற்றி இருக்கிற ஒரு ஒரு அண்ணா, இப்போ நம்ம அக்னாலேஜ் பண்ணிப்போம் சை நம்மளுக்கூட இருக்கிற கோ ஆக்டர்ஸு, சினிமாட்டோகிராஃபர், டெக்னீஷியன்ஸ். பட் சார் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஒரு லைட்மேன் அவங்கள கூட அண்ணன் தான் கூப்பிடுவார், அண்ணன் எப்படி இருக்கீங்க, அவங்களோட ஃபேமிலி பற்றி இப்பவும் என்கொயர் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் சம்திங் விச் ஐ ஃபெல்ட் யூ இவ்வளோ ஹியூமிலிட்டி, இதெல்லாம் வந்து நான் கற்றுக்க வேண்டியது. நான் இன்றைக்கி இருந்து ஒரு 20 வருஷத்தில் ஈவன் இஃப் ஐ எம் ஹாஃப் ஆஸ் ஹம்பிள், ஹாஃப் ஆஸ் ஹார்ட் ஒர்க்கிங், ஹாஃப் ஆஸ் பேஷனட் ஆஸ் சூர்யா சார், ஐ கன்சிடர் மை செல்ஃப் எக்ஸ்ட்ரீம்லி பிளெஸ்ட். ஏன்னா அவர் ஒரு ஒன் இன் அ மில்லியன். அதனால் இதெல்லாம் வந்து நான் ஃபேனாக இருக்கிறதுனால சொல்ல, ஐவ் சீன் ஹிம் அப் க்ளோஸ் இவ்வளோ பக்கத்தில் நின்று அவரோட பிஹேவியர், அவளோட பேஷன் ஃபார் சினிமா, அவரோட ஹார்ட் ஒர்க் எல்லாம் பார்த்து நான் சொல்கிறேன். ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, எக்ஸ்ட்ரீம்லி பிளெஸ்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் இப்போது யுவன் சாரோட திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி பிகாஸ் ஐ ஆல்வேஸ் சீன் தட் ஏதாவது ஒரு எமோஷன் கொடுத்தா கூட சாரோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து இட்ஸ் டேக்கன் டு ஒரு டிஃப்ரெண்ட் லெவல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் பிரபு அண்ட் அம்மா அண்ட் ஆல் ஆஃப் யூ, தேங்க்யூ ஸோ மச் விஜய் சார், சிவா. ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஷார்ட்டும் வந்து அவ்வளோ நேரம் போகும், ஒரு ஷார்ட்டே வந்து அவ்வளோ ஒரு டேக் மாதிரி லாங் ஷார்ட்டாக இருக்குமா. ஸோ அப்போ வந்து தே ஜென்ரலாக வந்து ஒரு ஃபோக்கஸ் தப்பானால் கூட ஐ பி லைக் ஐயோ என்னது இப்படின்ட்டு. ஆனால் இந்த படத்தில் மட்டும்தான் வந்து ஐ ஹவ் நோட்டீஸ்ட் நான் தப்பு பண்ணால் தான் தப்பாக இருக்க தவிர என்னை சுற்றி எதுவுமே தப்பானதில்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் ஆல் ஆஃப் அஸ் ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள் அண்ட் ஃபார் கேப்சரிங் அவர் எமோஷன்ஸ் அட் த ரைட் டைம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி, அன்புக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். நந்தகோபாலன் குமரன், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு வரும்போது இந்த கதைக்கு யார் கரெக்டாக இருப்பாங்கன்ட்டு படம் பண்ணலாம் அப்படின்ட்டு சார் பிரபு சார், பிரகாஷ் சார் வந்து கேட்கும்போது சூர்யா சார் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வி டிசைடட் ஆக்சுவலி.
ஏன்னா சூர்யா சார் வந்து சொல்லணுன்னா இஸ் ஒரு அற்புதமான நடிகர். லைக் ஒரு சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆகட்டும், ஒரு பெரிய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆகட்டும், இல்லை ஆக்ரோஷமான இதுவாகட்டும், எனக்கு எனக்கு ஒரு ஃபேன் பாயை தான் இந்த படம் வந்து நான் பண்ண. அவர் இப்படின்லாம் பண்ணணும், அப்படின்லாம் பண்ணணுன்ட்டு ஆல்சோ இஸ் ஒரு ஒரு வாட்டி நம்ம ஒரு 10 டேக் ஒரு 20 டேக் போனால் கூட ஈ ஒன்ஸ், இப்போ நானே வந்து ஓகேன்னு சொன்னால் கூட சூர்யா சார் வந்து இல்லை இன்னொன்று இது ஒன்று பாருங்கள் இது ஒன்று பாருங்கள், ஈவன் இன் டப்பிங்கில் கூட அவர் இந்த எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள் அந்த எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். அது தட் இஸ் ஐ திங்க் இஸ் த பிக்கஸ்ட் ஒரு வரும்னு சொல்லலாம் ஒரு டைரக்டருக்கு வந்து. இஸ் அ டைரக்டர் இஸ் ஆர்டிஸ்ட், ஐ லவ் டு கால் எம் லைக் தேங்க்யூ சூர்யா சார் அண்ட் எஸ்ஆர் ப்ரொஃபஸர் பிரகாஷ் சார் அவங்க இவ்வளோ டிலேனா கூட லைக் வே நான் நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி வரணும் அப்படின்றது கூட இல்லை அவங்க ஒரு ஃபுல் சப்போர்ட். என்கிட்ட வந்து அவங்க சொன்னது எங்களுக்கு ஒரு செல்வராகவன் ஃபிலிமாக வேணும், அது ஒரு ஒரு இயக்குனருக்கு ரொம்ப ஒரு 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 ஒத்து ஒரு ஒரு பயங்கரமாக ஒரு என்கரேஜிங்காக இருந்தது. ஏன்னா நடுவில் கொஞ்சம் அப்படி இந்த டிரையாவது இல்லைன்னா கூட எங்கள் ப்ரொடியூசர் வந்து பாசிட்டிவாக எல்லாம் பண்ணிடலாம், இதுக்குள்ளே வந்துடும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். லைக் த சேம் திங் கோஸ் டு எல்லாருக்கும், லைக் சாய் பல்லவி அண்ட் அமேசிங் ஆக்டர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி ஷூட்டிங்கில் அவங்க குழந்தை மாதிரி வந்து லைக் இவ்வளோ ஒரு டேலண்டட் ஆக்ட்ரஸ், லைக் இவ்வளோ டேலண்ட் நானே கேட்பீங்க இவ்வளோ நடிக்கிறீங்க, அதனால நாங்கள் அவங்கள டான்ஸ் ஆட வைக்கல ஆக்சுவலாக இந்த படத்தில். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா வரணும்ன்ட்டு அண்ட் ரகுல் பிரீத் அன் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ், ஒரு டேக் பண்ணால் அவர் இது பண்ணால் அப்படின்னாலே டக்குன்னு அதே மாதிரி பண்ணுவாங்க. இன்றைக்கி அவங்க இல்லை ஆக்சுவலாக. அண்ட் தென் மை டெக்னீஷியன்ஸ் ஐ எம் கிரேட்ஃபுல் டு சிவா கேமராமேன் சிவா அண்ட் மை ஆர்ட் டைரக்டர் விஜய் முருகன் அண்ட் மை எடிட்டர் பிரவீன் அண்ட் மை அசோசியேட் டைரக்டர்ஸ் அண்ட் ஐ திங்க் ஐ எம் பிளஸ்ட் வித் அ வண்டர்ஃபுல் டீம். தட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ வெரி குட் டீம். ஐ எம் தேங்க்ஃபுல் அண்ட் இன்றைக்கி நீங்கள் வந்ததுக்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம். ஐ திங்க் இப்போது மே 31st படம் ரிலீஸ் ஆகும் போது ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். தேங்க்யூ.